போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகைனா என்ன, இதற்கான தர்பரியங்கள் என்ன, எதுக்காக இந்த போகி பண்டிகை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது இந்திரனுக்குரிய பண்டிகையாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், இந்திரன் எப்படி வாழ்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்துணை விதமான சுகபோகங்களோடு, புதிய ஆடைகள், ஆபரணங்கள், சுகமான வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை, இப்படி அத்துணை விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே அற்புதமான ஒரு நிலை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்திரனுக்கு மட்டுமே உண்டு. அதுபோல நாம் அனைவருமே இந்திரனைப் போல சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகைதான் இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது. சரி, இதனுடைய விஞ்ஞானபூர்வமான தர்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நன்மையை கொடுக்கக்கூடிய காலம் உண்டு. அதுலேயும் முக்கியமாக பழைய காலங்களில் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துறது போல அதிகமான ஆடை ஆபரணங்களோ, படுத்துக்கக்கூடிய பாயோ, இல்லை போத்திக்கக்கூடிய போர்வைகளோ, அல்லது பயன்படுத்தக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடிய அந்த சமையல் பாத்திரங்களோ அதிகம் இல்லாத ஒரு நிலை. அப்படியாப்பட்ட சூழலில் ஒரே ஒரு போர்வை இருக்கும், அதையே எல்லாரும் பயன்படுத்துவாங்க, டெய்லியும் பயன்படுத்துவாங்க. ஒரே ஒரு பாய் இருக்கும், அதில் தான் அவங்க பயன்படுத்தணும். அந்த காலத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி போட்டிருக்க மாதிரி மொசைக் தரையோ அல்லது மார்பிள்ஸ் தரையோ சிமெண்ட் தரையோ கிடையாது. நார்மலாக மணலில் செய்ய, மண்ணால் செய்யப்பட்ட காரை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணில் செய்யப்பட்ட தரைகளை பெற்றிருக்கக்கூடிய வீடுகளை, குடிசைகளை தான் பெற்றிருந்தார்கள். அதில் கல் அங்கங்கே மேலே நீட்டிகிட்டு இருக்கும், அதில் தான் பாயை போட்டு படுப்பாங்க, இல்லை வாசலில் பாய் போட்டு படுப்பாங்க. அதே நேரத்தில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை பார்த்திங்கன்னா, மண் பாத்திரங்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஓராண்டு தான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணுன்னா, ஒரு மண்பானை வாங்குங்க, உங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல வாங்கி புதுசாக இருக்கும்போது வெயில் காலங்களில் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதே மண்பானை அடுத்த வருஷம் யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்காது. ஏன்னா அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடும், அதோடைய தன்மையில் பெரிய மாற்றத்தை பெற்று விடுகிறது. ஆகையினால் நம்ம ஆரோக்கியத்திற்கு தேவையான நன்மைகளை அந்த மண் பாத்திரங்களில் பெற முடியாது. சரி, அதை மீறியும் அதை பயன்படுத்தினா என்ன ஆகும், தேவையற்ற நோய்கள், பின்னடைவுகள், உடல் உபாதைகளை நீங்கள் பெறுவீர்கள். அதே போல தான் பாயும், போர்வைகளும், துணிமணிகளும். இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனாலே நம்ம முன்னோர்கள் இந்த போகி பண்டிகை என்ற ஒரு பண்டிகை தோற்றுவித்து பழைய பாய், துணிமணிகள், அதோடு மாத்திரமில்லாமல் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் இவற்றையெல்லாம் கழித்துவிட்டு, இவற்றையெல்லாம் தூர வீசிட்டு, புதிய பாய், புதிய போர்வைகள், ஆடைகள், அதேபோல் மண் பாத்திரங்கள், மண் பாண்டங்கள் இவற்றையெல்லாம் வாங்கி பயன்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை தான் இந்த போகி பண்டிகை. அதே நேரத்தில் தை பிறந்தாலே ஒரு வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், உயர்வான நிலை ஏற்படும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தீய பழைய பழக்க வழக்கங்களையெல்லாம் தூர எறிந்து நல்ல பழக்க வழக்கங்களையும் இறை அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்பதையும் குறிப்பதாக இந்த போகி பண்டிகை அமைந்திருக்கிறது. ஆகையினால் விஞ்ஞானபூர்வமாகவும் அதே நேரத்தில் அந்த பொருட்களுடைய ஆயுட்காலத்தை அடிப்படையாக கொண்டும் நம் முன்னோர்கள் இந்த போகி பண்டிகையை ஏற்படுத்தினார்கள். அதோடு மட்டுமில்லை, இந்த தை மாதம் பிறந்துட்டாலே தானியங்களெல்லாம் விளைந்து நல்ல உணவுப் பொருட்களும் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் மக்களிடம் இருக்கும். ஆகையினால் அந்த காலத்தில் அந்த போகி பண்டிகையை வச்சா அவங்களால எல்லா பொருட்களையும் வாங்கிக்க முடியும். இதற்கான தர்பரியமும் இதுதான். அதனால தான் அந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆகையினால் அன்பர்களே, நீங்கள்
எந்தெந்த பொருட்களை பயன்படுத்துகிறீர்களோ அதெல்லாம் அந்த லிமிட்டை தாண்டிட்டா அவற்றையெல்லாம் கழித்து கட்டிவிட்டு அதற்காக புதிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதும் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் இறைவனை அடைவதும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்திரனைப் போல வாழ முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பண்டிகையை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதன் தர்பரியத்தை உணர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கும் வாரிசுகளுக்கும் இது போன்ற விஞ்ஞானபூர்வமான நிலைகளை எடுத்துரைத்து நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கைவிடாமல் நாம் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பது எம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.